So friends, namba inikku vandu or basic sponge cake dhaan paaka porom. Chocolate sponge cake dhaan paaka porom. Beginners kaga. So oven illama dhaan namba paaka porom. The video last varaikkum watch pannunga. So na ipo idhula vandu 4 egg eduthiruken. Egg white mattum eduthiruken. Idha vandu namba nalla beat pannikrom. Whipped cream and the stiff varamari beat panano. So first in the alavukku namma vandu nalla beat panikano egg white. Ipa idhula vandu 1 cup alavukku powdered sugar vandu add panaporom. Powdered sugar add panirukom. Idha light ah panna porom. Stiffa irukku inda consistent la irukumbodhu namma vandu egg yellow yolk irukku illaya adha vandu add pannirlam idhu namma mixing kaga dhaan idhu separate ah add pandrom 1/2 cup oil add panikonga flavorless oil add panikonga idha ipo beat pannirlam so inda stage la நம்ம வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சாக்லேட் பேசிக்னால சாக்லேட் கேக்னால நான் வந்து சாக்லேட் எசன்ஸே ஆட் பண்றேன் வெனிலா இருந்துச்சுனா வெனிலா ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோடா baking powder வந்து 1 spoon baking இத ஆட் பண்ணியாச்சு இத இப்போ வந்து mix பண்ணிரலாம் இப்போ இதுல வந்து கூண் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ண போறோம் கா கப் ஸ்பூன் இல்ல கா கப் அளவுக்கு கோகோ பவுடர் மாவு வந்து நான் சலிச்சி வச்சிருக்கேன் அத வந்து முக்கா கப் நான் பாரா கப் போட்டுக்கேன் இது அப்படியே கொஞ்சம் mix பண்ணிக்கோங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணுங்க அப்போ மிக்சர் வந்து ரெடியா இருக்கு mix பாத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கணும் ரொம்ப சின்ன வயிறு வலிக்கும் ரெண்டு கேக்கும் இப்போ இத வந்து நம்ம கிரீஸ் தடவன பிளேட்ல வந்து ஆட் பண்ண போறோம் பட்டர் வந்து இல்லன்னா ஆயில் இருந்தாலும் ஓகே தான் அதை ஃபுல்லும் கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கன்சிஸ்டன்ட்டை இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை நல்லா டேக் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இதை வச்சாச்சு 30 to 40 மினிட்ஸ் வந்து இது பேக் ஆகட்டும் பேக் ஆகினு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உங்களோட டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சாஃப்டாக நல்லா இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்கு இந்த கன்சிஸ்டண்டில் இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கேக் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்